கிளாஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இப்போ என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளி. அசம்பிளின்னா என்னன்னா ஒரு அவுட்லைன் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க, அந்த அவுட்லைனுக்கு ஏற்ற மாதிரி பார்ட்ஸும் கொடுத்துருவாங்க. ஆனால் எப்படி இருக்கும் அந்த பார்ட்ஸ்? கலாப்ஸாக இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக அந்த அவுட்லைனுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதாங்க அசம்பிளி. இப்போ டாஸ்க் என்னன்னு பார்த்தாச்சு, நோக்கம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அசம்பிளி ஜென்ரலாகவே குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வந்து கனெக்ட் பண்ணுறது, அதை டிஸ்மாண்டில் பண்ணுறது, அதை மாதிரி ஏதாச்சும் ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதோட பேசிக்கான அதோட திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ், பேசிக் மெக்கானிக்கல் ஸ்கில்ஸ். அந்த எந்தூசியாசம் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்காக தான் அவங்க சிலபஸ்லேயே அது ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டாஸ்கில் அவங்க வந்து அவங்க பண்ணுறது மூலமாக என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த எப்படி ஹவு டு அசம்பிள் அப்படின்ற அந்த ஸ்கில்ஸை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. So if they want to develop their assembling skills, definitely they must take this challenge. Task பார்த்தாச்சு, objectives பார்த்தாச்சு, இப்போ கண்டிப்பா training. Trainingல அந்த outlineல எப்படி அந்த parts fix பண்ணனும், trainingல என்னென்ன animalsோட outlineலாம் வரும் அப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதை நீங்க கவனமா பாருங்க. Hi children, please listen to the instructions carefully. In a table, you will see three papers. In that paper, you will find the outline images of three different animals. Now, you will be given the shuffled parts of those animals. As soon as you hear the whistle sound, you have to start arranging it in a logical order. பண்ணாம பார்த்துருப்போம். இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி அசம்பிளிங் அப்படின்ற இந்த டாஸ்கோட டைட்டில் வினராக வாழ்த்துக்கேன்.